வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமேசான் பேல எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்க பே பேலன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆஃபர் வரும் இல்லைங்களா, அதை லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன வருதுன்ட்டு. சரி வாங்க, நான் உங்களுக்கு அதை லைவாக பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு அப்போ தான் இதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற அமேசான் பே ஆப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். நான் லைவாக பண்ணிகிட்ருக்கேன், லோட் ஆகிடுச்சு வருது. இப்போ அமேசான் பேன்னு இருக்கு இல்லைங்களா மேலே, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிங்கன்னா மொபைல் ரீசார்ஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பர் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், லைவாக பண்ணி காட்டுறேன் நான் எவ்வளோ பண்ணுறேன். என்கிட்ட இருக்க அமேசான் பே பேலன்ஸ் எப்படி மைனஸ் ஆகுது எல்லாம் பார்த்துங்க. நம்பர் டைப் பண்ணிட்டு என்ன ஆப்ரேட்டர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன ஆப்ரேட்டர் என்ன சர்க்கிள்ன்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நான் கொஞ்சம் லைவாக காட்டுறதுனால பொறுமையாக காட்டுறேன், இதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் டைப் பண்ண போகிறீங்க, ரெண்டாவது ஆப்ரேட்டர், மூணாவது சர்க்கிள். சில இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும், ஆகலைன்னா நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கிங்க. அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டேன் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறீங்களா, அமேசான் பே என்னோடய பேங்க் காமிக்குது, அதை நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பே பேலன்ஸ் 10 ரூபா இருக்குது, அந்த இடத்துல டிக் இருக்காது, நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா தான் அந்த காசு உங்களுக்கு மைனஸ் ஆகும். அது கூட பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிடும், 118 ரூபா போட்டிருக்கேன் இப்போ, ப்ளஸ் அந்த 10 ரூபா எனக்கு மைனஸ் ஆகிடுச்சு, 108 ரூபா தான் என்னோடய பேங்க்லேருந்து போகும். இப்போ நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ண போகிறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஜெனரேட் பின் போட்டுட்ருக்கேன், இது செக்யூரிட்டி பர்பஸும் இந்த இடம் பிளாக் ஆகிடுச்சு, நான் பின் போட்டுட்ருக்கேன், ஆகிடுச்சிட்ருக்கு, ரீசார்ஜ் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள், லைவாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. பேங்க் வந்து பாருங்கள், 108 ரூபா தான் போயிருக்கு, ஆனால் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 118 ரூபா சரிங்களா. இப்போ எனக்கு நான் இந்த ரீசார்ஜ் வெயிட்டிங்கில் இருக்குது, கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு எதனா ப்ரைஸ் வரும் பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள். எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று வந்திருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்ன ஸ்க்ராட்ச் கார்டுன்னு பாருங்கள். பாரு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன போட்டிருக்குன்னா, நான் 10 ரூபா யாருக்குன்னா அமிச்சேன்னா 10 ரூபா வருன்ற மாதிரி போட்டிருக்கு. நாங்கள் அமேசான் பே பேலன்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் வருது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசான் பேயோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கேஷ்பேக் எயின் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.